எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் தி ரதி கயரதி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இப்போது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியத்தில் ஒரு வகை தான் குதிரைவாளி. இந்த குதிரைவாளியை வச்சு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான குதிரைவாளி தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குதிரைவாளியில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும். நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்ட பிறகு அதை மூணு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாயிட்ட பிறகு தேவையான அளவு எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸான பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற ஆனியன், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிட்ட அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அதில் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வாசனை போனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு கிளாஸ் குதிரைவாளிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நீங்கள் அந்த குதிரைவாளியை இப்பயும் போடலாம், இல்லைன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகும் போட்டுட்டு மூடி வைக்கலாம். அவ்வளோதான். குக்கரில் மூணு விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். வெந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான குதிரைவாளி தக்காளி சாதம் ரெடி.